உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சிலர் கெட்டித்தனமாக சொல்வார்கள், நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆள், நான் முகத்து முன்னுக்கே நான் சொல்லிடுவேன், நான் பின்னால் பேசக்கூடிய நல்ல என்று அந்த வார்த்தையை சொல்லி சில விஷயங்களை சொல்லிவிடுவார்கள். உண்மையிலே அதன் மூலமாக பாரிய அங்கே விரிசல்கள் ஏற்படுகின்றன. அங்கே இரண்டு விதமான நஷ்டங்கள் அப்படியானவர்களுக்கு இருக்கிறது. முதலாவது, அவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். இவர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எதையாவது சொல்லி அவர்களுடைய உள்ளத்தை உடைத்து அவர்களை விட்டும் தூரமாகிடுவார்கள். இரண்டாவதாக, ஒரு உள்ளத்தை உடைப்பதென்பது, ஒரு மோமினுடைய உள்ளத்தை காயப்படுத்துவதென்பது, உடைப்பதென்பது, அது காபாவை, அல்லாஹுடைய முதல் ஆலயமாம் அந்த காபாவை உடைப்பதற்கு சமம் என்று வந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்கள் பெருமையாக பேசுவார்கள், நான் முகத்து முன்னுக்கே சொல்லக்கூடியால், நான் ஒளிந்து மறைந்து முதுகுக்கு பின்னால் கதைக்கக்கூடிய ஆளல்ல என்று சொல்லி சொல்லியே மக்களுடைய உள்ளங்களை உடைத்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எந்த விடயத்தையும் மறைக்க தேவையில்லை, முகத்துக்கு முன்னால் சொல்லலாம், ஆனால் சொல்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. மற்றவர்களுடைய உள்ளங்கள் பாதிப்படையாத முறையில், மற்றவர்களுடைய உள்ளங்கள் காயப்படாத முறையில் அவைகளை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரே அடியாக ஒரு கல்லை எடுத்து ஒரு கிளாஸின் மீது, ஒரு கண்ணாடியின் மீது அடிப்பது போன்று ஒரே அடியாக நீங்கள் அந்த வார்த்தைகளை பாவிக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் புண்பட்டு உடைந்து விடும். எனவே உங்களோடு இருக்க விருப்பப்பட மாட்டார்கள், உங்களுக்கு அதிகமான நண்பர்களும் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்பது ஒரு நல்ல காரியம்தான், ஒரு நல்ல விடயம்தான், ஆனால் அதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முறையாக விடயங்களை எடுத்து கூற வேண்டும். எடுத்து கூறும் பொழுது மற்றவர்களுடைய உள்ளங்கள் பாதிப்படையாத முறையில், உள்ளங்கள் காயப்படாத முறையில் அழகாக இன்பமாக அவைகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பேசும் பொழுது இன்பமாக பேசுங்கள், அழகாக பேசுங்கள், மற்றவர்களுடைய உள்ளங்கள் உடையாத முறையில் பேசுங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக்காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் அனைவரும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் மற்றவர்களுடைய உள்ளங்களை உடைக்காமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அதன் மூலமாக எங்களை விட்டு நல்லவர்கள் தூரமாகிடுவார்கள், நண்பர்களும் இல்லாமல் போய்விடுவார்கள். நன்றி. ஜஸாகுமுல்லாஹு கைரா.